ஹாய், நாம் இப்போது மீன் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அரை பழத்தை இது 2 ஸ்பூன் கிட்டே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வஞ்சர மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்துருக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். ஒரு நான் வந்து 5 பீஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன். இந்த ஸ்பூன்கிட்ட தான் நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போடுறதுக்காக எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். பூண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, இது மூணையும் போட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எதெல்லாம் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்திங்களா. பூண்டு எடுத்துக்கோங்க 10-15 பல். அடுத்தது மிளகாய் தேவையான அளவு. அடுத்தது மிளகு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது சோம்பு, கருவேப்பிள்ளை, இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஸ் தேவைப்பட்டதுன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது தனி மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் பவுடரும் நான் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், உப்பு எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 1/2 ஸ்பூன் கிட்டே இருந்தது. அந்த லெமன் ஜூஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் ஓகேனா நீங்கள் இதே கலரில் வந்து பொரிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர் பவுடர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கலர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சக்தி மிளகாய் தூள் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் எனக்கு காரமும் கொஞ்சம் அதுக்கு தக்கன கம்மியாக தான் நான் போட்டு வச்சுருந்தேன். அதனால் கலர் பவுடரும் போட்டிருக்கேன், காரமும் போட்டு இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். கலர் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பவுடரும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நம்ம மீன் போடும்போது நான் வந்து முன்னாடியே பிரட்டியும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை நல்லா பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒரு 1 ஹவர் மூடி வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து மீனை வந்து மிக்ஸ் பண்ணுறேன்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறினாதான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா இது மிக்ஸ் ஆகிருக்கும், மசால் பிடிச்சிருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பும் நல்லா செட் ஆகி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி வேறு ஒரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த வஞ்சர மீனில் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அப்போது நான் நீங்கள் வந்து மீன் பிரியாணி பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மீனை வச்சு தான் நீங்கள் வந்து மீன் பிரியாணியும் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 1 ஹவர் கழித்து நம்ம எப்படி பொரிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் உப்பு எல்லாமே பிடிச்சிருக்கும். இப்போது நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் விட்டு சூடு பண்ணிட்டேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மீனாக உள்ளே போட வேண்டியதா. இந்த மாதிரி போட்டு பொறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை இந்த மாதிரி இடுக்கி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை வச்சும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அல்லது சின்னதாக ஒரு உங்களுக்கு சின்னதாக வந்து இடுக்கி வந்து கிடைக்குது நமக்கு கடைகள்லேயும், 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் அதையும் எடுத்து போட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க. நமக்கு வந்து 2 சைடுமே நல்லா வேகணும். இந்த மாதிரி ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமாக வச்சா போதும். அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா போட்டு மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா வேக மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. பொறிச்சு எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.